Shalom. Welcome to Arrows of Mighty Youth Service. And I'm Dan. It's a great pleasure to see you all. Let's pray. அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ரஜா. சங்கீதம் 25:5 சொல்வது போல, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இப்போதும் ரஜா எங்கள் யூத் சர்வீஸை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்க முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. நாங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் ப்ரைஸ் அண்ட் ஓர்ஷிப்பை மகிமைப்படுத்துங்க ராஜா. அட்டிஸ்ஃபீட் கான்வர்சேஷனை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ராஜா, பிரயோஜனப்படுத்துங்க ராஜா. அண்டவரே, யூ கேன் யூ வில் செஷன் மூலமாக ஒருவரும் கட்டி எழுப்புங்க, ஒரு ஆவியும் உயிர்ப்பீங்க ராஜா. ஆண்டவரே, சர்மன் கொடுக்க போகிற மகனை நீங்கள் மறைத்து வெளிப்படுத்துங்க. ஜெய செய்தி ஆசீர்வாதிங்க, காத்துக்கொள்ளுங்க, கிருபைக்குள்ளாய் முடிக்கொள்ளுங்க. இப்போ ரேசின் மூலம் ஜெபிக்கலாம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷாலோம். 1:16:34-36 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காக. கடங்காத கிருபைகள்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வா. எதிரின் கண்ணின் முன்னே பதராதே, உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னே பதராதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வா. புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், துதி செய்வாய் எண்ணில் நடங்காத கிருபைகள் கா என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வாய். உன்னும்
நீராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழித்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழித்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் துதி செய்வாய் கடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே துதி செய்வார் நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் ஆராதிக்கலாமா வசனம் இப்படியா சொல்லுகிறது மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாமா இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் உலா
வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு இன்று வாசம் செய்யும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே விரும்பிடும் தெய்வமே இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே அனைவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவே பா இந்த ஆராதனை வழியில் தேவன் எங்களோடு கூட இருந்தீங்கன்னு விசுவாசிங்க தகப்பனை பா இந்த ஆராதனையை ஆண்டவராக கேட்கிற உள்ளங்களையும் அப்பா பார்க்குற ஒருவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டுங்கப்பா இனி வரும் ஆண்டவராக ஒரு ஒரு ப்ரோக்ராமையும் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா ஆராதனையில் ஆண்டவராக செய்து கொடுங்க ஆண்டவராக ஒரு ஒரு பிள்ளையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா நீர் பேசுங்க நீர் எங்களோடு கூட இருங்க தகப்பனை நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க நீர் மகிமைப்படுவோம் நாங்கள் சிறுமைப்பட வேணும் தகப்பனை நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க துதி கன மகிமையில் உமக்கே செலுத்துறோம் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அல்லேலூயா ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட் ஹிஸ் ஃபீட் அவருடைய பாதத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரதர் இப்போ நம்ம வந்து டெஸ்டிமோனியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் சாட்சி சொல்கிறேன் பிரதர் ம் சொல்லுங்கள் பிரதர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நானும் என் பிரதரும் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது என்னுடைய லெஃப்ட் கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஆண்டவர் அதை வந்து எந்த பெரிய அடியும் இல்லாமல் அதை பாதுகாத்து கொண்டார் அதுக்கு நன்றி மேலும் எங்களை பாதுகாத்து வழி நிறுத்தினார் அது ஒரு பெரிய அடியாக இல்லாமல் அது ஒரு சின்ன காயமாக மாற்றினதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் அந்த காயம் 1 மந்த்துக்குள்ளேயே சுகமாகிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஷாலோம் ப்ரோ இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம் ப்ரோ அன்பின் பரலோக தகப்பனே யேசப்பா யேசப்பா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க யேசப்பா யேசப்பா அதுக்காக அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து அவங்கள வீடு திரும்ப கிருபை தாங்க யேசப்பா நிறைய பெரியவங்களும் மூட்டு வலி கால் வலி அதுமாரி நிறைய போன் பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறாங்க யேசப்பா அவங்களுக்கும் சுகத்தை தந்து அவங்கள நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க யேசப்பா இயேசுவின் மூலம் ஜப கேட்க மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரோ நான் ஒரு டெஸ்டிமோனி சொல்லட்டுமா ப்ரோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்னையும் இந்த வேலையில் சாட்சியாக நிறுத்ததுக்காக முதலாவது நான் கர்த்தருக்கும் பாஸ்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து சேக்காரிலேருந்து வரோம் சேக்காரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது அது மேலே ஒரு ஃப்ளோர் கட்டி பார்க்கணும்னு எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஆசை அதனால் வந்து பண தேவையில்லாமல் நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணோம் ஏசப்பாவில் சொன்னோம் எங்கள் கஷ்டத்தை எல்லாமே அவர் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் தருவாருன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா விடாமல் நாங்கள் ஐயாக்களையும் பாஸ்டர் ஐயாக்களையும் சொல்லி ப்ரேயர் பண்ணோம் அதே மாதிரி பணத்தேவை எல்லாமே ஏசப்பா சந்தித்தார் பணத்தேவை வந்தவுடனே வீடு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோன்னே இந்த கொரோனா பீரியட் வந்துச்சு இந்த கொரோனாவில் ஊரடங்குனால் எங்களால் வந்து வீடை கட்ட முடியல அந்த சூழ்நிலையில் இருந்தபோது நாங்கள் வந்து தைரியமாக முயற்சி பண்ணோம் சரி வீடு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு தைரியமாக முயற்சி பண்ணோம் அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு கட்டுமான பணிகள் ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் ஒர்க்கர்ஸ் வந்து வராமல் போனாங்க இதனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம் அதனால் ஏசப்பா வந்து மேல் ரூஃப் கட்டுறதுக்கு உதவி செஞ்சார் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து 75% ஃபுல்லாக கட்டுமான பணிகள் முடிஞ்சிச்சு அதற்காக கர்த்தருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் சூப்பர் ப்ரோ பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையதுன்னு வசனம் சொல்லியிருக்குது அதே போல் நிறைய பேர் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ப்ரோ ம் பண்ணலாம் ப்ரோ அப்பா பிதாவே இந்த நல்ல வேலையை கொடுத்ததாக நன்றி ஆண்டவரே
இந்த வேலையிலே நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாதவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் சப்பா. இந்த உலகத்தில் நிறைய பேர் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க சப்பா. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரு தனித்தனி வீடை கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வழிநடத்துங்க சப்பா. நிறைய பேர் வந்து வீடு கட்டுமான பணிகள் தொடங்கியும் பண தேவைகளால் அவங்களுடைய வீடு வேலைகள்லாம் பாதியிலே நின்று போயிருக்க சப்பா. அவங்களுடைய பண தேவைகள் பொருள் தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து அவங்கள ஆசீர்வதி வழிநடத்துக்கணுங்க சப்பா. அவங்களுக்கு நீங்கள் தான் சப்பா வழிநடத்தி பொறுப்பேற்று வழிநடத்துக் கொள்ளணும் சப்பா. ஆசீர்வதி ஆண்டவரி இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ப்ரோ நான் ஒரு சாட்சி சொல்லட்டுமா? சொல்லுங்கள் ப்ரோ. நான் ஸ்கூல் டைமில் ஸ்கூல் ஸ்டடீஸ்க்காக எங்கள் பாட்டி வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது நாங்கள் பாட்டி வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என் பேரண்ட்ஸ் என் சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏசப்பா கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணேன். ஏசப்பா அதுக்காக எனக்கு கிருபை தந்தார். நான் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்க கிருபை தந்தார். அதுக்காக கோடான கொடி நன்றி. ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. சமாதானம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம். அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையை கொடுத்ததுக்காக நன்றியப்பா. உண்மை ஆராதிக்க இந்த வேலையை கொடுத்ததுக்காக கூடான கூடிய நன்றியப்பா. இயேசப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஆண்டவரே. எத்தனையோ பசங்க படிப்புக்காக சில சந்தோஷத்தை விட்டு விலகியிருக்காங்கப்பா. நீங்கள் தாண்டவரே அவங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு ஒற்றுமையின் ஆவியை கொடுக்கணும்ப்பா. மன்னிக்கக்கூடிய தன்மையை கொடுங்க. அவங்க வீட்டோட அவங்க சந்தோஷமாக வாழும்படி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பண தேவைகளாலோ குடும்ப கஷ்டங்களாலோ எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்காங்கப்பா. எத்தனையோ பேர் வசதி காரணமாகவும் பிரிஞ்சிருக்காங்கப்பா. அவங்களுக்காக நாங்கள் இந்த வேலையை ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ஜெபிக்கலும் நல்ல பிதாவே. ஆமீன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து மூணு விஷயத்தை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னால போன் ஃப்ராக்சர் அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தங்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம். இது நம்ம ஜெபத்தெல்லாம் கண்டிப்பாக கத்தர் கேட்பாருன்ட்டு நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next week. Thank you. Friends, welcome to You Can, You Will program. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நியூ, புதியதை தொடங்குங்கள். எவ்ரி மூமெண்ட் இஸ் எ ஃப்ரெஷ் பிகினிங். ஒவ்வொரு தினமும் ஒரு புதிய ஆரம்பம் கொடுக்கிறது. ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறது. An Arabian proverb states that you should write the bad things that happened to you in the sand so that they can be easily erased from your memory. உங்களுக்கு நடந்த மோசமான விஷயங்களை மணலில் எழுதுங்கள். இதனால் அவை உங்கள் நினைவில் இருந்து எளிதாக அழிக்கப்படும் என்று இந்த அரபு பழமொழி சொல்கிறது. However, most of us inscribe the bad things that happened to us in marbles. And that's the reason our painful memories remain immortalized in our minds. ஆனாலும் நம்மில் பெரும்பாலானோர் நமக்கு நிகழ்ந்த மோசமான விஷயங்களை பளிங்கில் பொறித்து வைக்கிறோம். அதாவது நம் இதயத்தில் பொறித்து வைக்கிறோம். எனவே நம்முடைய வேதனையான நினைவுகள் நம் மனதில் அழியாமல் இருக்கின்றன. In life, always thinking and remembering of the past will hold you back, will hurt your present and then ruin your future. கடந்த காலத்தை நினைவில் கொண்டு எப்போதும் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும், உங்கள் நிகழ்காலத்தை புண்படுத்தும், பின்னர் உங்கள் எதிர்காலத்தையே அழிக்கும். யூ டோன்ட் ஹாவ் த பவர் டு சேஞ்ச் த பாஸ்ட். நோ மேட்டர் ஹவு ஹார்ட் யூ ட்ரை, நோ ஒன் ஹேஸ் எவர் சேஞ்ச் தேர் பாஸ்ட். கடந்த காலத்தை மாற்ற உங்களுக்கு வல்லமை இல்லை. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை செய்த நபர் ஒருவர் கூட இல்லை. வாட்ஸ் டன் இஸ் டன் அண்ட் தெர் இஸ் நோ வே டு கோ பேக் டு ஃபிக்ஸ் அண்ட் சேஞ்ச் த சிச்சுவேஷன். யாராலும் அவர்களின் கடந்த காலத்தை மாற்ற முடியவில்லை. நடந்து முடிந்தது முடிந்ததே. நிலைமையை சரி செய்யவும் மாற்றவும் திரும்பி செல்ல வழியே இல்லை. வாட் இஸ் த பெஸ்ட் வே? த பெஸ்ட் வே இஸ் லெட்டிங் கோ ஆஃப் த past. It will make you free and help you move further. கடந்த காலத்தை பற்றின நினைவை விட்டு விடுவதே சிறந்த வழி.
இது உங்களை விடுவிக்கும், மேலும் முன்னேறி நகர உதவும். The only thing you can do is to accept it, learn from it and move on. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அதை ஏற்றுக்கொள்வது, அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு முன்னேறி செல்வது. What to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குங்கள். Start a fresh beginning என்று சொல்கிறேன். It's interesting to think that you can start anew with each passing moment. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் புதிதாக தொடங்கலாம் என்கிற நிச்சயம்தான். Since you have let go of the past, you can start again. கடந்த காலத்தை நீங்கள் விட்டுவிட்டதால் நீங்கள் மீண்டும் தொடங்கலாம். It's refreshing to know that the present is not entirely entrapped in the past and your future is being created moment by moment. புத்துணர்ச்சி ஊட்டுகிற விஷயம் என்னவென்றால், உங்களது நிகழ்காலமானது உங்களது கடந்த காலங்களினால் முழுமையாக சிக்கிக் கொள்ளவில்லை என்பதே. இதை அறிந்து உங்கள் எதிர்காலத்தை சிறிது சிறிதாக உருவாக்க வேண்டும். If you are in doubt and in hesitation to start new, remember that this moment is totally new and you can move in the direction you want to go. நீங்கள் சந்தேகத்துடன் புதியதை தொடங்க தயங்கினால், இந்த தருணம் முற்றிலும் புதியது என்பதை நினைவில் கொண்டு செல்ல விரும்பும் திசை நோக்கி செல்லுங்கள். As a pastor, what I would suggest is connect with Jesus. ஒரு போதகராக நான் பரிந்துரைப்பது என்னவென்றால், இயேசுவோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்? பைபிள் இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, all things are become new. 2 Corinthians 5:17. Friends, பழசு எப்போ நம்ம விட்டு போதோ அப்போ தான் புதியதை நம்ம தோங்குவோம். நான் சொல்கிறது நினைவுகளில், நம் நினைவுகளில் பழையவைகள் எப்பொழுது கடந்து போகிறதோ அப்பொழுதுதான் புதிய துவக்கம் வருகிறது. இந்த புதிய துவக்கத்தை ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ப்ரே டு ஜீசஸ் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ பிகினிங். ஸ்டார்ட் நியூ, புதியதை துவங்கள். யூ கேன், யூ வில், உங்களால் முடியும் நிகழ்ச்சியில் நான் சொல்கிறது, ஸ்டார்ட் நியூ, புதியதை துவங்குங்கள், பழையதை மறந்து விடுங்கள். இயேசு உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். God bless you. Shalom friends, welcome to sermon. இந்த தேவ செய்தியின் தலைப்பு, தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்யும் முறை. The method of investing in the kingdom of God. மல்கியாவின் புஸ்தகம் 3:10 இப்படியாக பார்க்கிறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் ஏன் எடுத்தோம் என்றால், நம்முடைய காலை ஆராதனை மார்னிங் டிவோஷனில் நம்ம மல்கியா புஸ்தகத்தை படிக்கிறோம். சின்ஸ் வி ஆர் ஸ்டடிங் மலாக்கி புக் இன் எம்டி, வி காட் திஸ் சர்மன். இதை பார்க்கும்போது தசம பாகம் என்றால் என்ன? வாட் இஸ் டயத்? A tithe is a 1/10 part of something paid as a contribution to the temple of God in biblical times. தசம பாகம் வேத வரலாற்று ரீதியாக, தசம பாகம் என்பது ஒவ்வொரு வகையான பொருட்களிலும், அதாவது வருமானம், ஆடு, மாடு, மந்தை, விளைச்சல், 1/10 ஆலயத்திற்கு காணிக்கையாக செலுத்துவதாகும் என்பதை நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ தசம பாகம் அமைப்பு பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகின்றது. த டயத்திங் சிஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் த ஓல்டு டெஸ்டமெண்ட்ஸ். அதாவது இஸ்ரவேல் புத்திரர்கள் 12 இருந்தார்கள், 12 12 பிரிந்தார்கள் என்று நம்ம வேதவசனத்தில் பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த 12 லேவியரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக லேவிய கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ லேவிய கோத்திரத்துக்கு தான் நம்ம வந்து தசம பாகம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் அந்த முக்கியத்துவத்தை நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம். அப்போது த 12 tribes ஆஃப் இஸ்ரேல் வில் கிவ் டயர்ஸ் டு லிவைட்ஸ். என்னாகமும் புஸ்தகம் 18:21 நம்ம இப்படியாக பார்க்கிறோம். கோத்திரை 12 கோத்திரத்தாரும் இஸ்ரவேலருக்கு லேவியருக்கு தசம பாகத்தை கொடுப்பார்கள்.
இஸ்ரவேலர்கள் லேவியருக்கு தசம பாகத்தை கொடுப்பார்கள் என்று வாசிக்கிறோம். வை டு லீவை, ஏன் லேவியருக்கு மாத்திரம் கொடுக்குறோன்னா, அவங்க தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்கிற மக்களாக இருந்தாங்க அவங்க. தே ஆர் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காடு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, லீவைட்ஸ் வில் கிவ் டயத் டு த ப்ரீஸ்ட். ஆரோனுக்கும் அவர்கள் தலைமுறைக்கும் லீவைட்ஸ் வந்து தங்களுடைய வருமானத்தில் தன்னுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை ஆசாரியர்களுக்கு தசமபாகம் கொடுக்கும்படியாக நம்ம வேதத்தில் என்னாகும் 18:28 நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அனைவரும் தே ப்ரீஸ்ட்டு ஆரோன் வம்சத்தார் மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, அனைவரும் தேவாலயத்திற்கு நேரடியாக தசமபாகம் கொடுப்பார்கள் என்பதை நம்ம நெகேமியாவின் புஸ்தகம் 10:37-39 முடிய நம்ம பார்க்குறோம். ஷலோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த டயத்து எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது, இன் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தெர் ஆர் ஆக்சுவலி 3 different kinds ஆஃப் டயத்ஸ். பழைய ஏற்பாட்டு காலங்களில் உண்மையில் 3 வகையான தசம பாகங்கள் இருந்தன. அதில் முதலாவது நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஷலோம், த லிவைட்டிக்கல் ஆர் சேக்ரட் டயத், அதாவது லேவியருக்குரிய அல்லது பரிசுத்த தசம பாகம். என்னாகமம் 18:21-24 இப்படியாக சொல்லுகிறது. இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலுக்கு உள்ளவைகள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். அப்போ இரண்டாவதாக நம்ம தசம பாகத்தை பார்க்கும்போது, த டயத் ஆஃப் த ஃபீஸ்ட், பண்டிகைகளின் தசம பாகம். இதை குறித்து நம்ம வேதவசனம் பார்க்குறோம். உபாகமம் 14:22-27 உடைய, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, த டயத் ஆஃப் த புவர், ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தசம பாகம். அதாவது உபாகமத்தின் புஸ்தகம் 14:28-29 இப்படியாக சொல்லுகிறது, 3 வருஷம் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றதை நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இப்படியாக நம்ம 3 வகையில் தசம பாகத்தை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பழைய ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் நம்ம பார்த்து வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன, தசம பாகம் பற்றிய தேவனின் வலியுறுத்தல் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காட்ஸ் இன்சிஸ்டன்ஸ் அபவுட் டயத்திங். அப்போ அதே மல்கியா புஸ்தகம் 3:10-11 என்ன சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியிலுள்ள திராட்சை செடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது வாசிக்கும்போது நம்ம ஆண்டரோட பிள்ளைகளாகிய கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நாம் நமக்கு மனதில் இருதயத்தில் ஒரு கேள்வி எழுவது உண்டு. அதாவது, ஆர் கிறிஸ்டியன்ஸ் அண்டர் லா இன் ரிகார்டிங் ஆஃப் டயத்திங், தசம பாகம் தொடர்பாக கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ளவர்களா என்று நம்ம ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளே நம்ம யோசிப்பது உண்டு. அதற்கும் வேதத்தில் ஆதாரம் உள்ளதே, வேதத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறதே, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1:17 பார்க்கிறோம்.
For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ. John chapter 1 and 17. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது டயத்திங் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் மோசேக்லாம், அதாவது மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்திலிருந்து தசம பாகம் தொடங்குவதில்லை. நெவர்த்லஸ் த ப்ராக்டிஸ் அண்ட் பிரின்சிபிள் ஆஃப் டயத்திங் கேம் லாங் பிஃபோர் த லா. ஆயினும் கூட தசம பாகம் கொடுப்பதற்கான நடைமுறை மற்றும் கொள்கை நியாயப்பிரமாணத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே வந்தது. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி இவங்க எல்லாமே இதில் நம்ம லைனாக தலைமுறை தலைமுறையாக நம்ம ஆண்டவரோட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து வருகிறோம். அதில் லேவி கோத்திரத்தார் லேவியருக்கு தசமாக கொடுக்கும்படியாக நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது லேவியின் கொள்ளு தாத்தாவாகிய ஆப்ரஹாமே மெல்கிசேதேக்கு தசமபாக கொடுத்திருக்கிறார் என்பதை வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த ஆப்ரஹாம் மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா வேற யாரும் இல்லைங்க, நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் படிக்கிற நியூ கவனன்ட்டில் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம ராஜாதி ராஜா தான். அப்போ அவருக்கும் நம்ம தசமபாக செலுத்துவதற்கு அவர் பாத்திரராக இருக்காரு, நம்மளை அதுக்கு கிருபையினால தகுதிப்படுத்திருக்கிறாரு. அலேலுயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆப்ரஹாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆப்ரஹாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதே. ஜெனிசிஸ் 14 chapter 14 18 to 20. Hallelujah. அது மாத்திரமல்ல, ஆப்ரஹாம் கேவ் டைத் டு காட் த்ரூ மெல்கிசேதேக். ஆப்ரஹாம் தசம பாகத்தை தேவனுக்கு மெல்கிசேதேக்கின் மூலமாக கொடுத்தான். ஆமென். This is the tithe we continue to give under the priesthood of Melchizedek in the New Testament. It is the tithe consecrated to God and the furtherance of the gospel and has therefore validity for all believers in Christ. புதிய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கின் ஆசரியத்துவத்தின் கீழ் நாம் தொடர்ந்து தசமபாகம் கொடுக்கின்றோம். இது தேவனுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டது சுவிசேஷத்தின் முன்னேற்றத்திற்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் ஏழை மற்றும் தேவையுள்ளவர்களுக்காகவும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஆகையால் கிறிஸ்துவில் உள்ள அனைத்து விசுவாசிகளுக்கும் இது செல்லுபடியாகும். அலேலுயா. இப்போது தசமபாகை குறித்து ஜீசஸே எப்படி என்ன சொல்கிறாரு நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எடுத்துக்கோங்க, மத்தேயு 6:33 அதில் என்ன சொல்லியிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் அது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பட் சீக் ஏ ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைட்டியஸ்னஸ் and all these things shall be added unto you. God bless you. Hallelujah. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நம்ம வேதாமகத்தில் பார்க்குறோம். நம்ம தசமபாக கொடுக்கும்போது ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆகையினால தசமபாகம் கொடுக்கும்போது நமக்குள்ளே எந்த வித பெருமையும் ஏற்படக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ யூ ஷுட் நாட் ஹேவ் எனி ப்ரைட் ரிகார்டிங் த டயத். இப்போ மேத்யூ 23:23 என்ன சொல்லுகிறது என்றால், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம இந்த தேவ செய்தியின் தலைப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதே இதில் நம்ம நிறைய தசமபாகத்தின் குறித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதற்காக இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற அநேக காரியங்களை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. Thank you.
ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் என்னுடைய சொந்த சாட்சியை உங்கள் மதியில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டயத்திங் தசம பாகம் கொடுக்கறது என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு ட்ரெடிஷனாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு நான் நினச்சா கொடுப்பேன், நான் நினைக்கலன்னா கொடுக்க மாட்டேன். அது கொடுக்கும்போது முழு மனதோடு நான் கொடுத்ததில்லை. அது கொடுத்த பிறகு எனக்குள்ளே ஒரு பாரம் இருக்கும். நம்ம வந்து உலகத்துக்காக கொடுக்குறோம், சர்ச்சுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு அநேக நாட்களில் நான் வருந்திய நாட்கள் உண்டு, வருத்தப்பட்டிருக்கேன். அது மாத்திரமல்ல என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற, நீ எங்கே ஏன் அங்கே போய் கொடுக்குற அப்படின்னு என்னை மிஸ்கைட் பண்ணின நாளும் உண்டு. ஆனால் என்னுடைய வேத வசனம் படிக்க படிக்க எனக்கு தெளிவாக ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் புரிய வைத்தார். அது மாத்திரமல்ல என்னுடைய லீடரும் எனக்கு தசம பாகத்தின் ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தசம பாகம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம வந்து கொடுக்குற காணிக்கைகளை அவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினது அப்படின்றத என்னோடய வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டேன். அதனால் எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை நான் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. அது உங்கள் மதியில் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் தசம பாகம் கொடுக்கும்போது என்னோடய ப்ரேயர் முன்பதாக ஒரு கடமைக்கு போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இப்போவெல்லாம் நான் வேதவசனத்தை தெரிந்த பிறகு நான் கொடுக்குறேன். அப்போது ஆண்டவரே, இது நான் உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்துக்கென்று உமது நீர் எனக்கு கொடுத்ததை என் மனதார நான் நன்றி செலுத்தும்படியாக உமது ராஜ்யத்தில் கொடுக்குறேன்ப்பா. இது உம்முடைய சுவிசேஷங்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் உம்முடைய ராஜ்யம் வளரப்படுவதற்காகவும் நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம்தான் ஆண்டவரே, ஆனால் அதை நான் உம்மிடத்தில் உண்மையாய் கொடுக்குறேன்னு நான் ப்ரேயர் பண்ணி நான் கொடுக்க கொடுக்க எனக்கு மனசில் திருப்தி உண்டாச்சு. எனக்கு திருப்தி மாத்திரம் உண்டாகலை, என்னோடய வாழ்க்கை நிலைமை மாறுச்சு. என் மணி எப்படி என் கையில் மேனேஜ் பண்ணுற ஒரு, நான் ஒரு காலேஜ் லெக்சரராக இருக்கேன், அதற்காக நான் ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருந்தேன், அது ரொம்ப நாளாக கட்ட முடியாமல் நான் வந்து கஷ்டப்பட்டு குறந்தேன். என்றைக்கு ஆண்டவர்கிட்ட நான் உடன்படிக்கை எடுத்து சொற்பமான விஷயத்தை ஆண்டவருக்குன்னு உண்மையாக நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன், ஆண்டவரோட ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன்னு நான் கொடுத்தனோ, அப்போ என்னோடய ஊழியத்துலேயும் அது பிரயோஜனப்பட்டது அப்படின்ற ஒரு திருப்தி எனக்குள்ளாக ஏற்பட்டது மாத்திரமல்ல, என்னுடைய பொருளாதார வளர்ச்சி, அந்த கடன் முழுக்க எனக்கு முடிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு நான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியமல்ல, ஆண்டவருக்கு அதை எப்படி கொடுக்குறோன்றது தான் இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவரே, இது உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் உடன்படிக்கையாக ஏற்படுத்தி கொடுக்குற ஆண்டவரே, உண்மையாக உமக்கென்று கொடுக்குற ஆண்டவரே, இது மனிதர்களுக்காக அல்ல ராஜா, உம்மிடத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களேப்பா, என் நாமத்தினால் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை இம்மையிலும் ஆசீர்வதிப்பேன் மறுமையிலும் ஆசீர்வதிப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அதே அந்த வசனத்தின் படி ஆண்டவரே நீங்கள் வந்து அதை மனதில் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அவரை நீங்கள் உங்களுடைய லைஃப்லேயும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்துலேயும், உங்களோட கையின் பிரயாச எல்லாத்துலேயும் பார்ட்னராக நீங்கள் ஜீசஸை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் பெருக செய்வார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, friends. இப்போ நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த செருமனை, இந்த தேவ செய்தியை, உங்களுடைய வசனங்களை நீங்கள் எங்களுக்கு போதித்தீங்க, அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. அப்பா, தசம பாகம் என்பது ஒரு ட்ரெடிஷன் அல்ல, தசம பாகம் என்று ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவருக்கென்று அவருடைய ராஜ்யத்திற்கென்று இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுன்றதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுகிறதுனால அநேக ஏழைகளுக்கு, உம்முடைய ஊழியங்களுக்கு, உம்முடைய ராஜ்யங்கள் கட்டப்படுவதற்காகவும், உம்முடைய ராஜ்யம் பெருகவும் அது உதவும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்குள்ள. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக, அப்படியாக ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.